வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து. அலமதுல்லாஹி ரபில்லாலமீன் வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லமீன் வஆலா ஆலிஹி வஸ்ஸாபிதி மின் மாபாத் ரபி ஸலிஸ்திரி வயஸ்திரலி அம்ரி வஹ்லுலு குதத்த மிலிஸ்தானி யஃப்கஹு கௌலி ரபி யஸ்ஸிர் வலா துஸ்ஸிர் இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்தத்தாது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வலி உனி. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்மை நோன்பை நோற்குமாறு கட்டளையிட்டு நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஒரு மாதம். இந்த மாதத்தின் மூலம் நோன்பின் மூலம் நாம் இறையச்சத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால், அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறுகிறான். அதேபோன்று இந்த மாதத்தை அடைகின்றவர்கள் நோன்பை நோக்க வேண்டும். அந்த நோன்பின் மூலம் நாம் இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். குத்திபா அலைக்கும் சியாமுக்கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறையச்சம்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய தக்குவாவை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து போகின்ற தவறுகளிலிருந்து நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய அமல்களை அல்லாஹ்விற்கு ஒப்பான முறையில் செய்து நிறைவேற்றி அதன் மூலம் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி மாதத்தை நாம் சரிவர பயன்படுத்தினோமேயானால் அல்லாஹ்விடத்தில் அதனால் அளப்பரிய கூலியை நன்மையை நாம் பெற முடியும். அதனால தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் இந்த மாதத்தில் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். யா பாகி அல்லா ஹைர் அக்பில், நன்மையை விரும்பக்கூடியவரை விரைந்து வாருங்கள், தீமையை நாடக்கூடியவர்களை அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அத்தகைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த மாதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கான தயாரெடுப்பை ஒரு முஸ்லீம் தம்முடைய வாழ்க்கையில் அவசியம் செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நாம் குர்ஆனை ஓத வேண்டும், இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும், நோன்பை சரிவர பேணி நிறைவேற்ற வேண்டும், இஸ்திக்ஃபார்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நியத்தோடு நாம் இந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ரமலானாக்கி நமக்கு அதனுடைய பரிபூர்ண நன்மையை பெறுவதற்கு தௌஃபிக்கை வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.